அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஜிப்ஸ் போட போகிறேன். என்னம்மா இவ்வளோ உருளைக்கிழங்கு? ஆமாம், இதை வச்சு என்னம்மா பண்ணும்? இப்போ போய் அலசிட்டு போய் பீட்ரூட் செதுக்கிறதால நைஸாக செதுக்கணும். செதுக்கிட்டு நல்லா வெள்ளை துணியில் அலசிட்டு நல்லா காய போட்டு எடுத்துகிட்டு போகணும். அம்மா, ஈவினிங் ஸ்நாக்ஸா? ஆமாம். ஆனால் இது சாப்பிட்டா செமையாக இருக்கும்லம்மா. நல்லாயிருக்கும் பொறுமொருன்னு. ஆமாம் அம்மா. ஓ, நம்ம வீட்டில் கத்திரிக்காய் சீசனே முடியாதம்மா. முடியாது பேருக்கு, ஆனால் மழை பெய்ய பெய்ய நல்லா நிறைய காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம் பிரான்ஸ், நிறையா காய்ச்சிக்கிட்டே இருக்குது. செம்மா காய் இருக்குது, எல்லா காயுமே. அதெல்லாம் இல்லாமல் அந்த வெள்ளீர் பிஞ்சை பற்றியே இல்லையம்மா. ஆமாம், ஒரு காய் நானும் வந்து டெய்லி சுற்றிக்கிட்டே இருப்பேன், ஒரு பிஞ்சு கூட கிடைக்காது. வினோத்தா அதான் சொல்லுவான், என்னம்மா எனக்கு மட்டும் ஒரு பிஞ்சு கூட இருக்க மாட்டேங்குது, பறிச்சிருங்களான்னு. ஆனால் நான்லாம் பறித்ததே இல்லை. ஆனால் விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் தான் கரெக்டாக தெரியுது. இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய பிஞ்சை இப்போ காட்டிட்டான்னு. அவ்வளோ பெருசாக போகிற வரையும் எங்களுக்கு தெரிய மாட்டுது. ஆமாம், நிறையா காய்ச்சிக்கிட்டே இருக்குது. ஆமாம், வெள்ளையர் பழமும் நிறையா சாப்பிட்டுட்டோம். ஏன்னாம்மா ஈவினிங் டைம் எனி டைம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குல்லம்மா. அதனால தான் இருக்கு. ஆமாம், சரி எல்லாம் போய் ரெடி பண்ணிடுமாம்மா. எல்லாம் போய் ரெடி பண்ணிவிடும் இப்போ. ஆமாம் போவோம். திவி வர இல்லை, ஊருக்கு போயிட்டான். ஆமாம், ஊருக்கு போயிருக்கான்னா அவனுக்கு காது வழியால் போயிருக்காங்க. காது டாக்டரை காட்டிட்டு நாளைக்கு வந்துடுவாங்க. ஆமாம், சரி வாமா போவோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா அலசிப்போம். இப்போ உருளைக்கிழங்குலாம் அலசிட்டு வந்தாச்சு. இப்போ தோலை செதுக்கி எடுத்துப்போம். தோலை செதுக்கிக்கிட்டால் தான் பாருங்க, தோலெலாம் நல்லா செத்தியாச்சு. கருப்பாக போயிடுமா, அதனால் இப்போ தண்ணியில் போட்டு இப்போ செதுக்கிடுவோம். நல்லா இப்போ மட்டமாக இருக்கிறது கொஞ்சோண்டு அரிஞ்சு போகுது. இப்போ செதுக்கவும் செதுக்கியாச்சு. இப்போ இதோட கொண்டு போய் செத்தனாலே அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சிடும் வெள்ளை துணியில். இப்போ பாருங்கள் நல்லா செதுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ வெயிலில் போட்டு காய வச்சுருவோம். அப்பளம் மாரி காய வச்சாகுது பாருங்க, நல்லா காஞ்சிடுச்சு. பள்ளிட்டு போய் எண்ணெய் செட்டில் போட்டு பொரிச்சிடுவோம். இது வந்து நல்லா புளி சாதம் இருக்கணும். நல்லா புளிசாதத்துக்கு நல்லா தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இன்னைக்கு புளிசாதம் கிளறி விடுமாச்சு.
பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ எண்ணெய் சட்டியை போட்டுடுவோம். இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு உருளைக்கிழங்கு அள்ளி போட்டுடுவோம். இப்போ நல்லா ஜிப்ஸஸ் நல்லா செவந்துடுச்சு. இப்போ அள்ளிட்டு போய் காரத்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டீ கொஞ்சம் இப்போ காப்பியும் கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. வேறு சால்டு வேறு. அம்மா டீக்கு சூப்பராக இருக்குமா. சாப்பிடுமா. நல்லா காரமாக சூப்பராக இருக்குமா. நல்லாயிருக்கு. என்ன ஒன்று செவர விட்டுட்டேன் நல்லா எண்ணெயை காய வச்சு. ஆமாம் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்குமா. போயிட்டா இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா இருக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கு. டீ சாப்பிடுமா. டீக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்லாவே இருக்குது. ரெண்டுத்துக்கும் சூப்பராக இருக்குமா. நல்லாயிருக்கு.